வணக்கம் மாணவர்களே, நாம இந்த வீடியோவில் மிகை எண்ணையும் குறை எண்ணையும் அல்லது குறை எண்ணையும் மிகை எண்ணையும் பெருக்கும் போது நமக்கு குறை எண் கிடைக்குது, மற்றும் குறை எண் மற்றும் குறை எண்ணை பெருக்கும் போது மிகை எண் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றிய தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போறோம். வரலாற்று கணித மேதைகளும் தத்துவ ஞானிகளும் மிகை மற்றும் குறை எண்களின் பெருக்கலை மற்ற பெருக்கல் பண்புகளோட ஒத்து போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாமளும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டோம் இல்லையா? மிகை எண்களை எப்படி பெருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். மிகையெண் பெருக்கல் குறையெண் அல்லது குறையெண் பெருக்கல் மிகையெண் நமக்கு குறையெண்ணை கொடுக்கும். மேலும் குறையெண் பெருக்கல் குறையெண் நமக்கு மிகையெண் கிடைக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். இதை நாம அப்படியே எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இந்த வீடியோவில் நாம எப்படி மிகையெண் பெருக்கல் குறையன் அல்லது குறையெண் பெருக்கல் மிகையன் ஒரு குறையெண்ணா கிடைக்குது, அல்லது குறையெண் பெருக்கல் குறையன் எப்படி ஒரு மிகையெண்ணா கிடைக்குதுங்கிறத பற்றிய தெளிவான ஆழமான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போறோம். சாதாரணமா நாம எப்படி பெருக்குவோம்? ரெண்டை மூணால பெருக்குவோம். ரெண்டை மூணால பெருக்கிறது தொடர்ச்சியா கூட்டுறதுக்கு சமம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது மூணை ரெண்டு முறை கூட்டலாம். இங்க பாருங்க, இங்க ரெண்டு மூன்றுகள் இருக்கு, நாம ரெண்டு மூன்று முறை கூட்டலாம். இங்க பாருங்க, இங்க ரெண்டு மூன்று முறை இருக்கு. எப்படி செஞ்சாலும், இந்த வழியில செஞ்சாலும் நமக்கு விடை ஆறு தான் கிடைக்கும், இந்த முறையில செஞ்சாலும் விடை ஆறு தான் கிடைக்கும். இது குறை எண்களை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இதுல ஒரு எண்ணை குறை எண்ணா மாத்த போறேன். ரெண்டு பெருக்கல் குறை மூன்று என்ன வருதுன்னு பாக்கலாம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, குறை மூணு ரெண்டு முறை கூட்டுறோம். குறை மூன்று ஒரு முறை, குறை மூன்று மற்றொரு முறை. அல்லது இதை இன்னும் சிறப்பா செய்யறதுனா, ரெண்ட மூணால பெருக்க நாம என்ன செஞ்சோம், ரெண்ட மூணு தடவை எழுதி கூட்டி இருக்கோம் இல்லையா? இங்க ரெண்ட குறை மூன்றால பெருக்கிறோம். அதாவது ரெண்ட மூன்று முறை கழிக்கிறதா எடுத்துக்கணும். இங்க கூட்டல் ரெண்டு கூட்டல் ரெண்டு கூட்டல் ரெண்டு. ஏன்னா மூணுக்கு பக்கத்துல நமக்கு இங்க மிகை குறி இருக்கு, ஆனா இங்க மூணுக்கு பக்கத்துல குறை குறி இருக்கு இல்லையா? அதனால ரெண்ட மூணு முறை கழிக்கலாம். நாம ரெண்ட மூணு முறை கழிச்சிருக்கோம். ரெண்டு வழியிலேயுமே, கழித்தல் மூன்று கழித்தல் மூன்று, அல்லது கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டு கழித்தல் ரெண்டு, ரெண்டு முறையிலேயுமே நமக்கு குறை ஆறு விடையா கிடைக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மிகை எண்ணையும் ஒரு குறை எண்ணையும் அல்லது ஒரு குறை எண்ணையும் மிகை எண்ணையும் பெருக்கும் போது நமக்கு குறை எண் தான் விடையா கிடைக்குது. இப்ப குறை எண்ணையும் குறை எண்ணையும் பெருக்கினா மிகை எண் கிடைக்கும் அப்படிங்கறத நாம ஒரு எடுத்துக்காட்டு மூலமா பார்க்கலாம். குறை ரெண்ட குறை மூன்றால பெருக்குவோம். அதுக்கு நாம என்ன செய்வோம், ஒரு எண்ண மூன்று முறை கழிக்கிறோம். இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எண்ணை குறை மூன்றால பெருக்கிறதுக்கு அந்த எண்ணை மூன்று முறை கழிக்கிறோம். அதே போலதான் இங்கேயும் குறை ரெண்ட குறை மூன்றால பெருக்கிறதுக்கு நாம மூன்று முறை கழிக்க போறோம். அதாவது ஒரு எண்ணை மூன்று முறை நாம கழிக்கிறோம். இங்க மிகை ரெண்டு இருந்துச்சு, மிகை ரெண்ட மூன்று முறை நாம கழிச்சோம். பாருங்க, இங்க மிகை ரெண்ட மூன்று முறை கழிச்சிருக்கோம். நமக்கு இங்க என்ன இருக்கு, குறை ரெண்டு இருக்கு. குறை ரெண்ட மூன்று முறை நாம கழிக்கலாம். நமக்கு தெரியும் குறை எண்ணை கழிக்கிறதும் அந்த எண்ணை கூட்டுறதும் சமம்னு. அதனால இது எதுக்கு சமம், மிகை ரெண்டு மிகை ரெண்டு மிகை ரெண்டு இதை கூட்டுறதுக்கு சமம். இதை கூட்டும் போது நமக்கு மிகை எண்ணே விடையா கிடைக்குது. இதே ஐடியாவை இங்க பயன்படுத்தலாம். இங்க ரெண்ட மூணு முறை கழிக்கிறதுக்கு பதிலா குறை மூன்றை ரெண்டு முறை கூட்டி இருக்கோம். குறை மூன்று கூட்டல்
குறைமூன்று. அதாவது குறைமூன்று குறைமூன்று எத்தனை முறைங்க? ரெண்டு முறை. இங்க குறை ரெண்டு, அதனால குறைமூன்றை ரெண்டு முறை கழிப்போம். ரெண்டு முறை கழிக்க போறோம். எதை கழிக்க போறோம்? குறைமூன்றை கழிக்க போறோம். ஒரு எண்ணெய் கழிக்கிறோம், மீண்டும் அதே எண்ணெயை கழிக்கிறோம். அதாவது குறைமூன்றை ரெண்டு முறை கழிக்கிறோம். குறை எண்ணெய் கழிக்கிறது கடன் கொடுத்ததை திரும்ப வாங்குற மாதிரி. அதாவது மூணு மூணோட கூட்டுறதுக்கு சமம். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆறு கிடைக்கும். சமம் ஆறு. பாருங்க, குறை எண்ணெயும் குறை எண்ணெயும் பெருக்குனா நமக்கு என்ன எண் கிடைச்சிருக்கு? மிக எண் கிடைச்சிருக்கு. அதாவது மிக எண்ணெய் குறை எண்ணோட பெருக்குனாவோ, குறை எண்ணெய் மிக எண்ணோட பெருக்குனாவோ, அல்லது குறை எண்ணெயும் குறை எண்ணெயும் பெருக்குனாவோ கிடைக்கிற இந்த பெருக்கல் சாதாரண பெருக்கலின் கணித விதிகளோட ஒத்து போகுது. பெருக்கலோட பங்கீட்டு பண்பு, சேர்ப்பு பண்பு, இந்த மாதிரி பண்புகளையும் இது நிறைவு செய்யுது. இதுவும் பெருக்கல் என்பது தொடர் கூட்டல் என்ற விதியை நிறைவு செய்யுது. நன்றி மாணவர்களே.